இரண்டு துருவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய விசை கேஎம் பி ஒன் பி டூ பை ஆர் ஸ்கார் யூனிட் வெக்டர் ஆர். ஆமாம், அது கரெக்ட் தான். மின்சாரத்தை பாச்சுன்னா என்ன கேட்குறேன், இல்லை அப்படி சொல்ல முடியாது. எலக்ட்ரோ மேக்னெட் மின்சாரத்து வந்து நல்ல கேள்வி தான். அது நம்ம கூட இந்த இதில் காமிச்சோம்ல, இந்த ஒரு கம்பி சுருளில் கம்பியில் மின்சாரத்தை செலுத்தும் பொழுது அதில் காந்தப்புலம் ஏற்படும் தான். ஆனால் இது ரொம்ப செஞ்சு விட்டு நிலைக்கு ரொம்ப, அதுதான் அவன் ரொம்ப கரெக்டாக சொன்னான். மிக அதிகமான மின்சாரத்தை செலுத்தும் பொழுது அது அதிக சூடாக்கும், சூடாகிறது. சூடாகும் பொழுது அதனுக்கு இதற்கு இடையே இருக்கக்கூடிய காந்த தன்மையை இழக்கிறது. இப்போ அங்கே இருக்கும், நீ சொல்கிறது மாதிரி மின்னோட்டம் பாயும் பொழுது காந்தப்புலம் ஏற்படும். அந்த காந்தப்புலம் இது வந்து இரும்பு கம்பி, நல்லா தெரிஞ்சுக்கணும், இரும்பு கம்பி. ஆ, மின்னோட்டம் கம்பி வேறு எந்த கம்பியில் நீங்கள் பண்ணலாம், நல்லா கவனிச்சு கம்பாருங்க. அது இது இரும்பு கம்பி, இரும்பு கம்பி நான் எடுத்த இடத்துல ஒட்டிக்குவோம், பிரச்சனை இல்லை. வந்து அந்த இரும்பு கம்பியை சூடுபடுத்தும் பொழுது அதனுடைய காந்தத்தன்மையை இழந்து விடுகிறது என்றால் இருப்போம், அதற்குடைய புலம் குறைந்து விடுகிறது, வந்து சூடாகும், சூடாகும் போது இழக்கிறது. உனக்கு என்ன அதில் சந்தேகம் இல்லை? அப்படியே காந்தப்புலம் ஏற்பட்டாலும் அந்த புலத்தையும் இழந்து விடுகிறது மாதிரி அது இந்த சூடாகிறது. அதுக்கான வெப்பம், அந்த வெப்பத்தினுடைய விளைவு. இல்லை இல்லை, இது ஜூல் எஃபெக்ட். இதில் வந்து முக்கியமாக இல்லை இல்லை, ஒரே பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து ஒரே சோதனையில் ரெண்டு மூணு விளைவுகள் ஏற்படும். இதில் அந்த ஜூல் எஃபெக்ட் இருக்குது பாருங்கள், கம்பி வழியாக நம்ம கூட பார்த்தோம் ஜூல் எஃபெக்டை. கம்பி வழியாக மின்சாரத்தை செலுத்தும் பொழுது அந்த வெப்ப ஆற்றல் வருது, அந்த வெப்ப ஆற்றல் காந்த ஆற்றலை குறைக்கும். எப்படின்னா, ஒரு ஒரு காந்த தண்டு உள்ளே இருக்கக்கூடிய அணுக்கள் ஒரு டொமைன் தேரி அப்படி மாந்து இஷ்டத்துக்கு மாறி எப்படி இருக்கும், அன்மேக்னடைஸ்டாக இருந்தால், காந்தம் இல்லாமல் இருந்தால். இதை இது வந்து சாதாரண ஒரு இரும்பு துண்டுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இரும்பு துண்டுக்கு மேலே இன்னொரு காந்தத்தை தேய்க்கிறீங்க, தேய்ச்சி இந்த எல்லாமே ஒழுங்கு அமைப்பு இப்படி போகுது. அதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அமைப்புகள், அணு அமைப்புகள், அதனுடைய அந்த டொமைன் எல்லாமே இது மாதிரி ஒரே சீராக ஒரே திசையில் வந்துடும். ஒரே திசையில் வரும்பொழுது தான் அதற்கு காந்த பண்பே இருக்கிறது. இப்போ காந்தத்துக்கான அடிப்படை பண்பு என்னென்னு இந்த சாப்டரில் நம்ம பார்க்கல, அது அடுத்த சாப்டரில் வருது. இந்த இப்போ அந்த ஃபெரோ எலக்ட்ரிக் தியரி, அந்த மேக்னெட்டிக் தியரிலாம் இருக்கு பாருங்க, அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸு, காந்த பொருட்கள், அதெல்லாம் அடுத்ததில் வருது. நீ சொல்கிற மாதிரி வந்து வெப்பம் மின்சாரத்தை செலுத்தும் பொழுது வெப்பமாக வெப்பமாகுவதால் வெப்பமான என்னாகும், அணுக்கள் வந்து அதனுடைய இயக்க ஆற்றல் கிடைக்கும், இயக்க ஆற்றல் வரனால் அங்கங்கே நகர ஆரம்பிக்கும், இதனுடைய ஒழுங்கு அமைப்பு மாறிவிடும். வெப்பத்தினால் அதனுடைய அணுக்களுடைய ஒழுங்கு அமைப்பு மாறும் பொழுது அதனுடைய காந்தத்தன்மை இழந்து விடுகிறது, இழந்து விட தான் டக்குனுக்களை அறங்கிறது. அது வரைக்கும் ஒட்டிக்கிட்டு இருந்தது. நீ சொல்லதை எதில் பார்க்கணும்னா, வேற ஒரு இரும்பு செப்பு கம்பி, அது இட் இஸ் நாட் நான் மேக்னெட்டிக், இது இது கவராது, இந்த மேக்னெட்டை இதை கவராது. அப்போ அதில் மின்சாரத்தை செலுத்தும் பொழுது காந்தம் வரும். அப்போ வந்து அப்போ வேணால் ஒட்டலாம், வந்து கொஞ்சம் ஓட்டமாக ஒட்டதுக்கு வாய்ப்பு இருக்குது, வந்து ஒட்டலாம். இல்லை ஒரு ஒரு காந்த ஊசி வைக்கும் பொழுது விலகலாம், விலகல் அடையும். உண்டு இதிலுடைய முக்கியமான கருத்து வெப்பத்தினால் காந்தத்தன்மை குறைகிறதுங்கிறத காட்டாக தான் சொல்கிறான். நமக்கு என்ன அப்ஜெக்டிவோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறான். ஆனால் இந்த இடத்துல அந்த பிரச்சனை நமக்கு தேவையில்லை. வந்து என்ன உனக்கு ஒன்றும் புரிய வரல அண்ணா, எது அது பெட்டிக்கடையில் வச்சுருக்கிற கம்பி சுருள் வச்சுருக்கிறது வந்து அது கரெக்டு தான். மின்சாரம் செலுத்தும் பொழுது செஞ்சு விட்டு நிலைக்கு வரும், யார் வேணாலும் தம் அடிக்கிறதுக்கு பண்ணிட்டு போகலாம், ஓசியில் பண்ணிட்டு போகிறதுக்காக வச்சுருக்கிறாங்க. அதே தான் ஜூல் எஃபெக்ட் தான், அது ஜூல் எஃபெக்ட் தான். அந்த வெப்பப்படுத்தும் பொழுது காந்தத்தன்மை குறைகிறது அல்ல இழக்கிறது என்பதை கில்பர்ட் கண்டுபிடித்தார். அந்த கில்பர்ட் கண்டுபிடித்ததை தான் அவர் வந்து சோதனை விளக்கமாக நம்ம காட்டுறார். வந்துட்டு முதல்ல போடுறான் ஒன்றும் இல்லை, அப்புறம் வந்து ரெட்டிஷாக கொண்டு வரான்னு அந்த 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 கம்பியில் இருக்கக்கூடிய தன்மை குறைகிறது. அந்த அதே சமயத்தில் குளிர்ச்சி அடைய செய்யும் பொழுது, சில பொருட்கள் குளிர்ச்சி அடைய செய்யும் பொழுது காந்தத்தன்மை பெறுகிறது. அதில் முக்கியமாக பார்த்தா நல்ல சோதனை, அது இதுவரைக்கும் நம்ம நம்ம அந்த மெட்டீரியலில் கிடைக்காது. கடோலினியம், கடோலினியம் பொருள் வட்டமாக இப்படி இருக்குது, சூப்பர் கண்டக்டிங் மாதிரி இருக்கும். ஒரு பக்கத்தில் வந்து மேலே அங்கே மேக்னெட் இங்கே இருக்குது, இங்கே ஒட்டுறதில்லை.
லிக்விட் நைட்ரஜன் திரவ நைட்ரஜனுக்கு உள்ளே போட்டு வேலை வைக்கும் பொழுது அது ஒட்டிக்கிறது அட்டாக்கிங்கா. அப்போ அதுக்கு என்ன இருந்தது, மிக குறைந்த வெப்பநிலையில் இங்கே உள்ள பொருட்களுடைய அமைப்பு அமைப்புகள்லாம் மாறி ஒட்டிக்கிறது இருந்து. இந்த வெப்பநிலையோடு தொடர்புடைய அந்த பொருட்களின் வெப்பநிலை காந்தத்தன்மை என்பது அடுத்த பாடத்தில் வருது. இப்போ நீங்கள் அடுத்த பாடத்தில் நம்ம அதை தெளிவாக படிப்போம். பேராமேக்னெட்டிக், ஃபெரோமேக்னெட்டிக், டயமேக்னெட்டிக், இந்த காந்த பொருட்களை பற்றிலாம் அதில் உரப்பணும். இப்போ இங்கே அதில் நம்ம அதில் ரொம்ப கவனம் செலுத்துறதில்ல. இந்த ஆரிஜின் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸுங்கிறதுல சரியா அதை பார்க்கலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நல்ல சோதனை எதுன்னு சொல்லுது இந்த பாட்டுருவோம் வந்து. அதான் இது இது ரொம்ப சாதாரணமான சோதனை. ஒரு 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 மேக்னெட்டை வச்சு அதை சுற்றி நீங்கள் ஒரு அயன் ஃபைலிங்ஸ் இரும்பு தூள்களை தழுவி விட்டு அந்த அட்டையிலேருந்து அப்படி தட்டினீங்க அப்படின்னா இந்த மாதிரி படம் கிடைக்கும். இதான் காந்த விசை கோடுகள். இந்த காந்த விசை கோடுகளையும் மின் விசை கோடுகளையும் கண்டுபிடித்தவர் மைக்கேல் ஃபாரடே. அதே அமைப்பு தான் வந்து மைக்கேல் ஃபாரடே தான் அந்த விசை கோடுகளே இருந்தது. அந்த மின் விசை கோடுகளுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கிறதோ அதே பண்புகள் தான் காந்த விசை கோடுகளுக்கும். ஒன்றை ஒன்றை வெட்டாது, குறுக்கே கடந்து கடந்து செல்லாது வந்து. இது எங்கேருந்து செல்லும், வட துருவத்திலிருந்து தென் துருவத்தை. இதுதான் வட துருவம்னா இப்படி இப்படி வரலாம் வந்து, இது இப்படி வரும். இது வந்து இது நார்த்து, இது வந்து இது சவுத்து. அவன் நார்த் சவுத்னு போடல, இவன் இது என்ன பண்ணிக்கிறான், பி பாசிட்டிவ் இது மைனஸ் பி அப்படி விட்டுட்டான், ப்ளஸ் பி மைனஸ் பின்ட்டு. ஸோ இங்கே எங்கே போடணும், திசை இப்படி போடணும் வருது. அதே மாதிரி தான் ரெண்டு மின் துகள்கள் இடையே இருக்கக்கூடிய அந்த விசை கோடுகள் அதே அமைப்பு தான் இருக்குது வந்து. அப்போ காந்த கட்டை என்பது ஒரு மின்னூட்டங்களைப் போல தான் செயல்படுகிறது. ஆனால் தனித்தனியான மின்னூட்டங்கள் உண்டு, நேர் மின்னூட்டம் எதிர் மின்னூட்டம் உண்டு. ஆனால் தனித்தனியான வடமுனை தென்முனை இல்லை. இதையும் கில்பர்ட் தான் கண்டுபிடித்தார். தெர் இஸ் நோ ஐசோலேட்டட் மேக்னெட்டிக் போல். எந்த எவ்வளவு அட்டாமிக்ஸ் நிலையில் போனாலும் அங்கேயும் ஒரு டைப்போல், அதான் டைப்போலுங்கிறான், டைப்போல் இருமுனை அப்படிங்கிறது கிடையாது வந்து. இந்த எத்தனை ஆராய்ச்சிகளையும் செய்த அவர் கில்பர்ட் கடைசியில் பிளேக் நோயில் இறந்து போனார். இந்த அம்மா முதலாம் எலிசபெத் ராணி அவங்களுடைய சொத்தெல்லாம் கொடுத்து பணத்தெல்லாம் கொடுத்து ஆய்வு செய்யணும்னு சொன்னால் கூட அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் போச்சு வந்து. ரொம்ப பெரிய ஆராய்ச்சியாளர். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கிய ஆவணமான அந்த டி மேக்னட் என்ற நூல் தான் இன்றளவும் காந்த வேலை எங்கே தொடங்கணும்னா அங்கே தான் தொடங்க வேணும். அந்த அளவுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் செய்து 17-20 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்திருக்கிறார். மின் மாற்றி, மின் மானிகள், கடத்திகள், காப்பான்கள், இன்சுலேட்டர், கண்டக்டர், இது பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இருந்தாலும் இவர்களுடைய ஆராய்ச்சி முக்கியமாக இந்த காந்தத்துறையை பற்றி